வணக்கம் யூடியூப் நண்பர்களே, நாம் இப்போ பார்க்க போகிறது ராகு கேது பெயர்ச்சி 2017-2019 ஆண்டுக்குரியது. ஒவ்வொரு கிரகமும் இறைவன் விதித்தபடி நகர்ந்து கொண்டு சுழன்று கொண்டு இருக்கின்றன. அதில் குரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ராசி மாறிட்டு இருப்பார். ராகு கேதுக்கள் பார்த்திங்கன்னா 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இடம் மாறிட்டு இருப்பாங்க. சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை இடப்பெயர்ச்சி செய்வார். இப்போ வர ஆடி மாதம் 11-ல், அதாவது 27-7-2017 அன்றிலிருந்து ராகு கேது வந்து இடப்பெயர்ச்சி நடக்கப்போகுது. இதுவரை சிம்மத்தில் இருந்த ராகு வந்து கடகத்துக்கு மாறப்போகிறார். கும்பத்தில் இருந்து வந்த கேது வந்து மகரத்துக்கு மாறுறாரு. எல்லா கிரகங்களை விடவும் மிக வித்தியாசமான தன்மை கொண்டவர்கள் தான் ராகுவும் கேதுவும். இப்போ ராகு பற்றி சொல்லணும்னா, மனித தலையும் பாம்பு உடலும் உடையவர். கருப்பு உடையில் 4 கைகளுடன் சிங்கத்தின் மீது அமர்ந்திருப்பார். முரம் போன்ற இருக்கையில் அமர்ந்திருப்பார். ஆசைகள், புகழ், பேராசை, வெளிநாடு, ஞாபக மறதி, செயலற்ற நிலை இவற்றை காரகமாக கொண்டவர் தான் ராகு. மேலும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துறது, எதிர்மறையான துணிச்சல் உருவாக்குறது போன்றவற்றில் நம்மளை ஈடுபடுத்துவார். கேது பற்றி சொல்லணும்னா, பாம்பு தலையும் மனித உடலும் கொண்டவர். கருப்பு உடையும் 2 கைகளும் உடையவர். பில்வ வடிவ ஆசனத்தில் அமர்ந்திருப்பார். கேது ஒரு துறவியின் மனநிலையை உண்டாக்குவார். ஆன்மீகம், மறைந்து போதல், ஓடி போதல், கற்பனை, உலக வாழ்வை வெறுக்க செய்தல், இறைவன் அருகே இழுத்து செல்லுதல் என இவையெல்லாமே கேதுவினோட இயல்புகளாக இருக்குது. கன்னிராசி நேயர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்குன்றத இப்போ பார்க்கலாம். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு மாமன் மைத்துனர்களின் ஆதரவு கிட்டும். புன்னகை பூத்த முகத்துக்கு சொந்தக்காரர் நீங்கள். மற்றவர்களை புண்படுத்தாமல் பேசும் குணம் உள்ளவர்கள் நீங்கள். உடன் பிறந்தவர்களை பேணி காப்பதில் உங்களைப் போன்று யாரும் செயல்பட மாட்டார்கள். சிக்கனமாக வாழ்வீர்கள். குறைந்தளவு கல்வியை கற்றிருந்தாலும் உலக அனுபவங்கள் அதிகம் உள்ளவர்கள் நீங்கள். வலது கை கொடுப்பதை இடது கை அறியாது என்பார்கள் கர்ணன் கொடையை பற்றி. கலியுகத்தில் நீங்கள் அப்படித்தான். முடிந்த உதவிகளை செய்வீர்கள். ஒரு சிலர் கலைத்துறையில் முன்னேறுவார்கள். எழுத்து துறையில் சில முன்னேறுவார்கள். மிகவும் முரட்டுத்தனமாக எந்த காரியத்தையும் செயல்படுவீர்கள். கன்னிராசியில் பிறந்தவர்கள் அறிவாற்றல் மிக்கவர்கள், குடும்ப பாசம் மிக்கவர்கள், குழந்தைகள் மீது அதிக அன்பு செலுத்துபவர்கள், எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பவர்கள். பல தொழிலில் ஈடுபட்டு நடுவயதில் ஏதாவது ஒரு தொழிலை செய்து முன்னேறுவீர்கள். எதிலும் நீதி நியாயம் வேண்டும் என்று நினைப்பீர்கள். ஆடை அலங்காரங்களில் அதிகமான அக்கறை கொள்ள மாட்டீர்கள். வறுமையும் துன்பத்தையும் சாமர்த்தியமாக வெற்றி கொள்வீர்கள். நல்லவர்களை தேர்வு செய்து பழகுவீர்கள். புறம் பேசுவதை வெறுப்பீர்கள். ஒருவர் மீது ஒருவர் சொல்லும் குற்றச்சாட்டுகளை நம்ப மாட்டீர்கள். முடிந்த அளவு பசித்தவர்களுக்கு உணவு வழங்கி மகிழ்வீர்கள். நீங்கள் முன்னேறும் நிலையில் சுற்றியுள்ள நண்பர்களும் முன்னேற வேண்டும் என்று நினைப்பீர்கள். ராகு பகவான் 27-7-2017 முதல் 12-2-2019 வரை கடகராசியில் உலா வருகிறார். 11-ல் ராகு வந்து வருமானத்தை அதிகரிப்பார். எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த ராகு கேது பெயர்ச்சியின் போது உங்கள் சுய ஜாதகத்தையும் குடும்ப ஜாதகத்தையும் பரிசீலனை செய்ய வேண்டும். சுய ஜாதகத்தில் ராகு பகவான் வலுவாக இருந்தால் நல்ல பலன்களை வழங்குவார். சுய ஜாதகத்தில் ராகு பகவான் வலுவிழந்து இருப்பாரே ஆனால் அதற்கான பரிகாரத்தை செய்து கொண்ட பின் பலன்கள் கூடுதலாகும். உடனடியாக பலன் தரும் ராகு பகவான் சலம் சென்று வந்தால் பலன் கைமேல் கிடைக்கும். பரிகாரத்திற்கு பின்பு லாபஸ்தானத்தில் வந்துள்ள ராகு லாபத்தை 2 மடங்காக உயர்த்தி கொடுப்பார். தொழிலதிபர்கள் தங்கள் தொழிலில் அதிக லாபத்தை பெறுவார்கள். வெளிநாடு சென்று சிலர் அதிகமான பொருளை ஈட்டி வருவார்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். அதனால் எந்த நஷ்டமும் வராது. வருமானம் பல வகையில் வந்து சேரும். ரியல் எஸ்டேட் செய்வோர் திடீர் பணக்காரர்களாக ஆவார்கள். அரசு பணியில் இருப்பவர்கள் வேறு இடங்களுக்கு மாறுதலில் செல்வார்கள். அந்த இடத்தில் நல்ல வாய்ப்புகளை பெறுவார்கள். சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடிவுக்கு வரும். பங்காளிகள் சண்டை தீர்ந்து ஒற்றுமையாவார்கள். 27-7-2017 முதல் 12-2-2019 வரையிலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 5-ல் உலா வருகிறார். இந்த கேது பேச்சு உங்களை பக்குவமாக்கிவிடும். இதுவரை யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை அறியாமல் நீங்கள் வாழ்ந்து வந்தீர்கள். கேது பகவான் 5-ல் வரும் இந்த தருவாயில் உங்களை சுற்றியுள்ளவர்களின் செயல்பாடுகளை உங்களுக்கு காட்டி அவர்களின் உண்மை நிலையை உணர்த்துவார். படித்து வேலை தேடும் உங்கள் பிள்ளைகள் குலதெய்வ அருளால் நல்ல வேலை வாய்ப்புகளை பெறுவார்கள். ஒரு சிலர் மத்திய அரசு வேலைகளுக்கு செல்வார்கள். பிள்ளைகளின் நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியை தரும். இப்பொழுது உங்கள் குடும்பத்தில் அதிக காலமாக வயதுக்கு வராத பெண்கள் இருந்தால் குலதெய்வம் அருளால் ரூதுவாகக்கூடிய காலம் இது. உங்கள் உடன் பிறந்தவர்கள் நேசக்கரம் நீட்டுவார்கள். அவர்கள் விலகி நின்று வேடிக்கை பார்த்த காலம் இனி வராது. அண்ணன் தம்பி உறவு மேலும் பாசப்பிணைப்போடு வளரும். வீடு மனை வாசல் வாங்க போட்ட திட்டம் நிறைவேறும். பூர்வீக சொத்துக்களில் பங்காளிகள் மத்தியில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். ஒரு சிலருடைய பூர்வீக சொத்துக்களில் மற்றவர்கள் வம்பு வழக்குகள் ஏற்பட்டிருக்கும். அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்.
இதுவரை உங்களை வாட்டி வதைத்து வந்த கடன் சுமை குறையும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டிருக்கும் பின்னடைவுகள் சீராகும். போட்டியாக இருந்து வந்த வியாபாரிகள் விலகி செல்வார்கள். புதிய யுக்திகளை கையாண்டு மேலும் உங்கள் தொழிலை விரிவு செய்வீர்கள். அரசு ஊழியர்கள் அவர்கள் உழைப்பிற்காக உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படுவார்கள். வேலை பளு கூடும். அரசாங்கத்தில் இருந்து வர வேண்டிய நிலுவைத் தொகைகள் முழுவதும் வந்து சேரும். பதவி உயர்வு விரும்பியபடி வந்து சேரும். விரும்பிய இடத்திற்கு மாறுதல்கள் செல்வீர்கள். உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த அதிகாரிகள் மாறுதலில் செல்வார்கள். தற்காலிக பணி நீக்கத்தில் உள்ளவர்கள் மீண்டும் பணியில் சேருவார்கள். நியாயத்தோடு உள்ள அரசு ஊழியர்கள் மக்களால் நன்மை அடைவார்கள். கையூட்டு பெறுதல், மறைமுக வழிகளில் பணம் சம்பாதிப்பவர்கள் காவல்துறை நடவடிக்கைக்கு ஆளாகி அவதிக்குள்ளாவார்கள். தொழிலதிபர்கள் தொழிலாளர்களுக்கு. தொழிலதிபர்கள் எதிர்பார்த்தபடி வெளிநாட்டு ஆர்டர்கள் வருவது தாமதமாகும். தங்கள் தொழிலை மேலும் விரிவாக்கம் செய்யப்பட்ட திட்டத்தை தள்ளி போட வேண்டி வரும். தொழிலாளி முதலாளி உறவு சுமூகமாகும். தொழிலாளிகளுக்கு நிறுவனத்தில் இருந்து வர வேண்டிய பழைய நிலுவைகள் வசூலாகும். நிரந்தர வேலையும் கிட்டும். தொழிலாளர்கள் முதலாளிக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். மாணவ மாணவியருக்கு. கல்வித்துறையில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்களுக்கு இதுவரை கல்வியில் இருந்து வந்த மந்த நிலை மாறும். கல்வியில் நல்ல மதிப்பெண் பெற்று உயர்வை பெறுவார்கள். உயர்கல்வி படிக்க வங்கி கடன்கள் வேண்டிய மாணவர்களுக்கு நினைத்தபடி வங்கி கடன் கிடைக்கும். உயர்கல்வி படிக்கும் ஒரு சில மாணவர்கள் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று முதன்மை மாணவர்களாக வருவார்கள். கலைத்துறையினர் இனி வாய்ப்புகளை தடையின்றி பெறுவார்கள். புதுமுகங்களை இளம் இயக்குநர்கள் அடையாளம் கண்டு வாய்ப்புகளை தருவார்கள். ஒரு சில தயாரிப்பாளர்கள் குறைந்த பட்சத்தில் படங்களை தயாரிப்பார்கள். அந்த படங்கள் வெற்றி படங்களாக மாறும். பழைய நடிகர் நடிகைகள் தங்கள் ரொக்க படங்களை நிலம் வீடாக மாற்றி கூடுதல் லாபத்தை பெறும் நேரம் இது. அரசியல் பிரமுகர்கள் இதுவரை உங்களை இகழ்வாக பேசியவர்கள் வழியே வந்து உங்களை புகழ்வார்கள். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். தலைமையின் பாராட்டுதலோடு புதிய பதவிகளை அடைவீர்கள். உங்களது தன்னலம் இல்லாத உழைப்பிற்கு மக்கள் அங்கீகாரம் கொடுப்பார்கள். ஒரு சில அரசியல் பிரமுகர்கள் முக்கிய பொறுப்புகளை பெற்று தலைமையில் பணிபுரிவார்கள். உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்தரம் சூரியனின் நட்சத்திரம். சூரியன் உங்கள் ராசிக்கு 12 குடையவர் என்பதால் சுப செலவுகள் சுப மங்கள விரயங்கள் உண்டாகும். கெடுதலிலும் நல்லது என்பது போல நல்லது நடக்கும். தந்தை வகையில் மந்த நிலைகள் மாறும். சொந்தம் சுற்றம் வந்து சிறக்கும். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு. அஸ்தம் சந்திரனின் நட்சத்திரம். சந்திரன் உங்கள் ராசிக்கு 11 குடைய லாபாதிபதி. மேலும் அந்த லாபஸ்தானத்திலே ராகு வந்திருக்கிறார். எனவே ராகு கேது பயிற்சி உங்களுக்கு லாபத்தையும் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் தருவார். தாய் வழியில் நன்மைகள் உண்டாகும். பதவி உயர்வு திருப்தி ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. சித்திரை செவ்வாயின் நட்சத்திரம். செவ்வாய் கன்னி ராசிக்கு 3 மற்றும் 8 குடையவர் என்றாலும் ராகுவுக்கு 5 மற்றும் 10 கேதுக்கு 4 மற்றும் 11 உடையவர் என்பதால் உங்களுக்கு நற்பலன்களே கிடைக்கும். பலாப்பழம் முள்ளால் மூடி இருந்தாலும் சுளை சுவையாக இருப்பது போல உங்கள் பிரச்சனைகள் கடுமையாக தோற்றமளித்தாலும் முடிவில் இனிப்பாக தீரும். பரிகாரம் உங்கள் ஊர் அருகில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சனிக்கிழமை தோறும் நெய்விளக்கேற்றி வர ஆஞ்சநேயர் அருணால் ராகு கேது தாக்கம் குறையும். ஆலயம் சென்று வர முடியாதவர்கள் உளுந்து மற்றும் கொள்ளு எடுத்து அதனை வெள்ளை துணியில் முடித்து எப்பொழுதும் உங்கள் பையில் இல்லை பர்சில் வைத்துக் கொள்ளுங்கள். அனைத்தும் அதிர்ஷ்டங்களையும் நல்ல வாய்ப்புகளையும் லாபத்தையும் அடைவீர்கள்.